يعلم ما بين أيديهم وما خلفهم وإلى الله ترجع الأمور. الله يصطفي من الملائكة رسلا ومن الناس إن الله سميع بصير. يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أحسن الكلام كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. عباد الله، اتقوا الله، ألا فقد فاز المتقون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு அல்லாஹுவின் அச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக, அல்லாஹுவின் பயத்தோடு என்றும் எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹுவின் பயத்தை முன்வைத்தே வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கிய ஒரு சிறந்த மாதம் ரமலானுடைய மாதம். அந்த மாதம் முடிவுற்று அடுத்து ஷவ்வால் மாதத்திலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்தை நமக்கு எதற்காக கொடுத்தான், இந்த ரமலானை கொண்டு நாம் அடையப்பெற்ற முழுமையான நன்மை எது, இந்த ரமதானுக்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன, இந்த ரமதானுக்கு பிறகு நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்க வேண்டிய தன்மைகள் என்ன, ரமதானிலே நாம் எப்படி மாறி இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நம் அவர்களுக்கு வர வேண்டும். சகோதரர்களே, சகோதரிகளே, இப்படி நமக்கு நாமே சில சுய பரிசோதனைகளை, நம்முடைய அமல்களை நமக்கு நாமே விசாரித்து, ஒவ்வொருவரும் தான் இந்த மார்க்கத்தில் எந்த நிலையில் முன்னேறி கொண்டிருக்கிறோம், அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய மரணத்திற்கு முன்பு நான் சேகரித்து கொள்ள வேண்டிய அமல்களை நான் சேகரித்து கொண்டேனா, தௌபாவை முழுமைப்படுத்தி கொண்டேனா, அல்லாஹுவை சந்திப்பதற்கு தயாராகிவிட்டேனா என்ற ஒரு சுய பரிசோதனை, நமக்கு நாமே ஒரு சுய பரீட்சை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் ரமதான் என்பது உண்பதும் உடுத்துவதும் சில இடங்களுக்கு சுற்றித் திரிவதும் வியாபார ஸ்தலங்களில் சென்று விருப்பமானவற்றை வாங்கி கொண்டு வருவதும் பிறகு இபாதத் என்ற பெயரிலே கண் துடைப்புக்கு என்று சொல்வதை போன்று சில அமல்களை மேலோட்டமாக செய்துவிட்டு பிறகு பெருநாள் கொண்டாடுவது, இதுதான் பெரும்பாலும் ரமதானாக நாம் கழித்து கொண்டிருப்பது, ரமதானாக நமது மக்கள் கொண்டாடி கொண்டிருப்பது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு மக்கள்
இந்த ரமதானில் அல்லாஹுவை வணங்கியவர்கள், இந்த ரமதானில் அல்லாஹுவை வணங்கியவர்கள் ரமதானுக்கு பிறகு அல்லாஹுவை வணங்குவதில் அவர்களிடத்தில் ஆர்வம் இல்லை. ரமதானுக்கு பிறகு அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், கடமையான வணக்க வழிபாடுகளே அவர்களை விட்டு தொலைந்து விட்டிருக்கின்ற நிலைகளை பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர்கள் என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள்? ரமதானுடைய அந்த ஒரு மாத காலத்தில் ஐங்கால தொழுகைகளை தொழுதால் போதுமானது, ரமதானுடைய அந்த காலகட்டத்திலே குர்ஆன் ஓதினால் போதுமானது, ரமதானிலே தர்மம் செய்தால் போதுமானது, ரமதானிலே உறவுகளை சந்தித்து உறவுகளை சேர்த்து கொண்டால் போதுமானது, ரமதானுக்கு பிறகு பலருடைய வாழ்க்கையிலிருந்து ஐங்கால தொழுகையே காணாமல் போய்விடுகிறது. இஸ்லாமின் அடிப்படை தூண்களில் முக்கிய தூணாகிய தொழுகையே அவர்களுடைய வாழ்க்கையிலே ரமதானுக்கு பிறகு இல்லை என்றால் வேறு எந்த அமலை அவர்களிடத்திலே நாம் தேட முடியும்? தொழுகையிலேயே இப்படிப்பட்ட ஒரு அலட்சியம், தொழுகையிலேயே அவர்கள் இப்படி ஒரு கவனக்குறைவோடு இருந்தார்கள் என்றால் அடுத்து வேற என்ன என்ன இபாதத்தை நாம் அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்க முடியும்? இதை பார்த்துத்தான் சில உலமாக்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், இவர்களை பார்க்க போனால், இவர்களுடைய அமல்களை பார்க்க போனால் இவர்கள் அல்லாஹுவை வணங்கியதாக தெரியவில்லை. இவர்கள் எதை வணங்குகிறார்கள்? வணங்கினார்கள் ரமதானை வணங்கினார்கள். எனவேதான் ரமதான் முடிந்ததற்கு பிறகு இபாதத்தை முடித்து கொண்டார்கள். அவர்கள் உண்மையில் அல்லாஹுவை வணங்கி இருந்தார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய இபாதத்தை அல்லாஹுவிற்காக அவர்கள் செய்திருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த அல்லாஹ் என்றும் இருக்கின்றான். ஐங்கால தொழுகைகளை தொழுங்கள் என்ற அல்லாஹுடைய கட்டளை என்றும் இருக்கிறது. அன்றாடம் குர்ஆன் ஓதுங்கள் என்ற கட்டளை என்றும் இருக்கிறது. தான தர்மங்கள் செய்யுங்கள் என்ற கட்டளை என்றும் இருக்கிறது. உறவுகளை சேர்த்து வாழுங்கள் என்ற கட்டளை நிரந்தரமான கட்டளை. அவர்கள் அல்லாஹுவிற்காக அதை தொடர்ந்து செய்திருப்பார்கள். அப்படி என்றால் அவர்கள் ரமதானை வணங்கினார்கள், ரமதானை மகிமைப்படுத்தினார்கள், அல்லாஹுவை மகிமைப்படுத்தவில்லை. ரமதானுக்காகத்தான் எல்லாவற்றையும் செய்தார்களே தவிர அல்லாஹுவிற்காக செய்யவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதான் எதற்கு என்று சொன்னால் நம்முடைய அமல்களை அந்த மாதத்திலே அதிகப்படுத்துவதற்காக. ஐங்கால தொழுகைகளை தொடர்ந்து தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூமின் இரவு தொழுகைகளை ரமதானிலே அதிகப்படுத்துவதற்காக, அல்லாஹுவை அதிகப்படியாக இரவிலே நின்று வணங்கி அல்லாஹ்வுடைய அருளை அடைவதற்காக ரமதான் கொடுக்கப்பட்டது. காலை மாலை குர்ஆனை ஓதக்கூடிய மூமின்கள் முஸ்லிம்கள் ரமதானிலே அதிகம் குர்ஆனை ஓதுவதற்காக, என்றுமே தான தர்மத்தோடு வாழக்கூடிய முஸ்லிம்கள் மூமின்கள் ரமதானிலே தான தர்மத்தை அதிகப்படுத்துவதற்காக, உறவுகளை சேர்த்து அவர்களோடு ஒட்டி வாழக்கூடிய மூமின்கள் முஸ்லிம்கள் ரமதானிலே உறவுகளுக்கு இன்னும் அதிகமான கடமைகளை செய்வதற்காக, தான தர்மங்களை அந்த உறவுகளுக்கு அள்ளி கொடுப்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். எதற்காக அல்ல, ரமதானில் மட்டும் செய்துவிட்டு மற்ற மாதங்களில் துண்டித்து விடுவதற்காக, முடித்து விடுவதற்காக அல்ல, அதிகமாக தேடிக்கொள்வதற்காக ரமதான் கொடுக்கப்பட்டது. அதிகமாக நாம் சம்பாதித்துக் கொள்வதற்காக ரமதானுடைய மாதம் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியத்திற்குரியவர்களே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை முழு இபாதத்துக்காக கொடுக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா அவனுடைய கண்ணியத்திற்குரிய வேதம் அல் குர்ஆனிலே இந்த இபாதத்தை பற்றி, அவனுக்கு வழிபாடுகள் செய்வதை பற்றி, அவனை வணங்கி வாழ்வதை பற்றி நமக்கு எத்தனை கட்டளைகளை கொடுக்கின்றான், எத்தனை வசனங்களிலே எத்தனை விதமாக அந்த கட்டளைகளை நமக்கு முன்வைக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனத்தை ஒரு முஸ்லிம் சிந்திப்பானேயானால் அதில் ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அதற்கேற்ப அவன் அமைத்துக் கொள்வானேயானால் அவனுடைய வாழ்க்கை ஒரு படிப்பினை மிக்க ஒரு வாழ்க்கையாக, அல்லாஹ்வுடைய அச்சமிக்க ஒரு வாழ்க்கையாக, மறுமைக்கான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை பாருங்கள்.
சூரத்துல் ஹஜ்ஜுடைய 77வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு ருக்அஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு ருக்உ செய்து கொண்டே இருங்கள், நீங்கள் அல்லாஹ்விற்கு சுஜூது செய்து கொண்டே இருங்கள், உங்களது ரப்பை வணங்கிக் கொண்டே இருங்கள், நீங்கள் பிற மக்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டே இருங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். என்ன வாசகங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான் பாருங்கள். மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்விற்கு குனிந்து கொண்டே இருங்கள், ருக்உ செய்து கொண்டே இருங்கள். உங்களது ருக்உ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும், குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் இருக்கக்கூடாது. முழு வாழ்க்கையிலும் அல்லாஹ்விற்கு நீங்கள் ருக்உ செய்ய வேண்டும், முழு வாழ்க்கையிலும் அல்லாஹ்விற்கு நீங்கள் சுஜூது செய்ய வேண்டும், உங்களது ரப்பை நீங்கள் வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆம் சகோதரர்களே, பல இடங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுட்டி காட்டி இருப்பதை பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு முஸ்லிமுக்கு இபாதத்திலிருந்து ஓய்வு என்பதே கிடையாது. நம்மை பொறுத்தவரை இபாதத்திலிருந்து ஓய்வு என்பதே கிடையாது. ஒரு இபாதத்திலிருந்து அடுத்த இபாதத்திற்கு, ஒரு இபாதத்திலிருந்து அடுத்த இபாதத்திற்கு நாம் செல்லுகின்றோமே தவிர, அந்த இடைப்பட்ட நேரத்திலே அடுத்த இபாதத்திற்கு நாம் தயாராகுகின்றோம், என்ன செய்வதில்லை. ஒரு இபாதத்தை செய்துவிட்டு நாம் பெரிய ஒரு சாதனை செய்துவிட்டோம் என்று இளைப்பாறுவதில்லை, என்று நாம் ஓய்வெடுப்பதில்லை, அடுத்த இபாதத்திற்கு தயாராகின்றோம். அந்த ஒரு நிலைதான் ஒரு முஸ்லிமுடைய மனநிலையாக இருக்க வேண்டும். துன்யாவிலே சொல்லலாம், எப்படி 3-4 நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டேன், எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் வேணும் என்று. ஆனால் இபாதத்திலே அப்படி சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஆழமான மிக படிப்பினைக்குரிய ஒரு சம்பவத்தை இங்கே நினைவு கூர்ந்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே நடந்த இரண்டு வரலாறுகள், இரண்டு சம்பவங்கள். ஒன்று உஹது போரிலே, இரண்டாவது அஹ்சாப் யுத்தத்திலே. உஹது போரிலே காயமுற்று கடினமான காயங்கள் சேதங்களுக்கு பிறகு முஸ்லிம்கள் திரும்பி வருகிறார்கள். ஆரம்பத்திலே வெற்றியாக இருந்தது, சிலருடைய தவறினால் தோல்வியாக மாறி மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் உயிர் தியாகம் கொடுத்த அந்த தோழர்களுடைய முயற்சியால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அங்கே மீண்டும் ஒரு வெற்றியை கொடுக்கின்றான். இப்படி ஒரு கடினமான, ஒரு இக்கட்டான நிலையிலே காயமுற்றிருக்கிறார்கள். 70க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நாள் நடந்த போர் 1 போருடைய அளவுக்கு அவர்களுக்கு அங்கே சேதத்தை கொடுத்திருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உடனடியாக ஹம்ராவுல் அசத் என்ற இடத்திற்கு நாம் போருக்காக புறப்பட வேண்டும். அங்கே இந்த குறைஷிகள் மீண்டும் நம்மை தாக்க வருவதற்காக மீண்டும் அங்கே ஒன்று கூடுகிறார்கள் என்று சொன்னவுடன், அந்த நேரத்திலே கண்ணியத்திற்குரிய அந்த தோழர்கள் உடனடியாக புறப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எந்த ஒரு ஆட்சேபனையும் செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, இப்போதுதானே ஒரு போரிலிருந்து வந்து அந்த காயம் கூட ஆறாத நிலையில் அடுத்த நாளில் நீங்கள் இன்னொரு போருக்கு எங்களை அழைக்கின்றீர்களே என்று ஒரு வார்த்தை ஒரு சஹாபி சொல்லி இருப்பார்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கண்ணியத்திற்குரிய தோழர்களுடைய அந்த தியாகங்களை பார்த்து, லில்லதீன ஸ்தஜாபு லில்லாஹி வலி ரசூலிஹி மின் பஅதி மா அஸாபஹுமுல் கரஹ் லில்லதீன அஹ்ஸனூ மின்ஹும் வத்தகவ் அஜ்ருன் அதீம். தங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டதற்கு பிறகும், சேதங்கள் ஏற்பட்டதற்கு பிறகும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பதில் தந்தவர்கள். இங்கே அழைத்தது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதில் தந்தார்களோ அவர்கள் அல்லாஹ்விற்கு பதில் தந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார்கள் என்றால் அல்லாஹுவின் கட்டளை கொண்டு அழைக்கிறார்கள். எனவே ரசூலுல்லாஹுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட அந்த மூமின்கள், அந்த நபித்தோழர்களுடைய கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹுவிற்கு பதிலளித்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதிலளித்தவர்கள்,
அந்த தக்குவா உள்ள மக்களுக்கு மிக மகத்தான கூலி சொர்க்கம் இருக்கிறது என்று பாருங்கள். இதுதான் ஒரு மூமினுடைய நிலை. அவனுடைய மரணம் வரை இபாதத்துகளிலே ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு வகையிலிருந்து இன்னொரு வகையின் பக்கம், இபாதத்துகளில் ஒரு வகையிலிருந்து இன்னொரு வகையின் பக்கம், ஒரு நேரத்திலிருந்து இன்னொரு நேரத்தின் பக்கம் அவன் திரும்பிக் கொண்டே இருப்பானே தவிர, இபாதத்தை முடித்து விட்டேன், இனி எனக்கு ஓய்வு என்பது அவனுக்கு கிடையாது. அப்படி ஒன்று இருக்குமே ஆனால் அது அவனுடைய மரண நாளாகத்தான் இருக்கும். வஅபுது ரப்பக ஹத்தா யாதியக்கல் யகீன். நபியே, உங்களது ரப்பை நீங்கள் வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். எதுவரை தெரியுமா? உங்களுக்கு மரணம் வருகின்ற வரை. யோசித்து பாருங்கள். கால்கெடுக்க வணங்கி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோன்பு நோற்று களைத்தவர்கள், ஹிஜ்ரா செய்தவர்கள், ஜிஹாது செய்தவர்கள், எத்தனை கஷ்டங்களை அந்த 23 ஆண்டுகால வாழ்க்கையிலே அவர்கள் சந்தித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றின்படி அவர்கள் உண்மையைத்தான் சொல்வார்கள். அவர் மறுத்து பேச மாட்டார்கள், அவர்கள் மாற்றி பேச மாட்டார்கள், மிகைப்படுத்தி பேச மாட்டார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் விஷயத்திலே தொந்தரவு கொடுக்கப்பட்டதோ இன்னொரு நபிக்கு அப்படிப்பட்ட தொந்தரவு கொடுக்கப்படவில்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட அச்சுறுத்தலை போன்று இன்னொரு நபிக்கு அப்படி ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணம் அவர்களை சந்திக்கும் போது, அவர்களுடைய அந்த மரண தருவாயிலே அவர்களை இரண்டு நபித்தோழர்கள் ஒருவர் ஒரு பக்கம் இன்னொருவர் இன்னொரு பக்கமாக புஜத்தை சுமந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். சகோதரர்கள், தொழுகைக்காக அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த இரண்டு தோழர்கள் அழைத்து கொண்டு வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரண்டு பாதங்களும் மண்ணிலே கோடு போட்டு கொண்டு வந்தன என்றால் எந்த அளவு பலவீனமான நிலையிலே அவர்கள் இருந்திருப்பார்கள்? கொஞ்சம் நினைத்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இன்று நம்முடைய நிலையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இபாதத்தில் எந்த அளவுக்கு அலட்சியம், வணக்க வழிபாடுகளிலே எந்த அளவுக்கு சோம்பேறித்தனம், அற்ப வணக்கங்களை கொண்டு அதிகமாக நிறைவு பெறுகிறோம். ஆனால் அவர்களோ அதிகமான வணக்க வழிபாடுகளை கொண்டும் கூட ஒரு அற்ப அளவு கூட அவர்கள் நிறைவு கண்டார்களா என்றால் இல்லை. இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம். இன்னொரு பக்கம் அஹ்சாப் யுத்தம் ஒரு மாத காலம் தொடர்ந்து நடந்த யுத்தம், சாதாரணமாக அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த யுத்தத்தை வர்ணிக்கும் பொழுது எப்படி வர்ணிக்கின்றான் என்றால், وَبَلَغَتِ الْقُلُوبُ الْحَنَاجِرُ وَتَظُنُّونَ بِاللَّهِ الظُّنُونَ هُنَالِكَ بُتُلِيَ الْمُؤْمِنُونَ وَزُلْزِلُوا زِلْزَالًا شَدِيدًا. சொல்கிறான், إِذْ جَاءُوكُمْ مِنْ فَوْقِكُمْ وَمِنْ أَسْفَلَ مِنْكُمْ وَإِذْ زَاغَتِ الْقُلُوبُ إِذْ زَاغَتِ الْأَبْصَارُ وَبَلَغَتِ الْقُلُوبُ الْحَنَاجِرُ وَتَظُنُّونَ بِاللَّهِ الظُّنُونَ. எதிரிகள் உங்களுக்கு மேல் பக்கத்திலிருந்தும் வந்தார்கள், உங்களுக்கு கீழ்ப்பகுதியிலிருந்தும் வந்தார்கள், உங்களை சூழ்ந்து கொண்டார்கள், உங்களது பார்வைகள் எல்லாம் நிலை குத்தி தடுமாறிவிட்டன, பார்த்த இடத்திலிருந்து பார்வைகள் திரும்பவில்லை, உங்களது நெஞ்சங்கள் தொண்டை குழிகளை அடைந்து விட்டன, பலவிதமான எண்ணங்கள் உங்களில் பலருக்கு தோன்றியது. மூமின்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள், மிக கடுமையாக அச்சுறுத்தப்பட்டார்கள் என்று அந்த அஹ்சாபுடைய அந்த வர்ணனையை ரப்புல் ஆலமீன் வர்ணிக்கிறான் என்றால், ஒரு மாத காலம் அந்த மூமின்களுக்கு ஏற்பட்ட சோதனை. சகோதரர்களே, அப்படிப்பட்ட அந்த ஒரு பெரிய யுத்தத்திலிருந்து அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் திரும்பி வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹுடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரே என்று அழைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், ஜிப்ரீல் நின்று கொண்டிருக்கிறார். சொல்லுகின்றார்கள், நீங்கள் உங்களது கவச ஆடைகளை கழட்டி கொண்டீர்களா? உங்களது வாள்களை கழுவி விட்டீர்களா? உரையிலே போட்டு விட்டீர்களா? நானும் மலக்குகளும் எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் கீழே வைக்கவில்லை. புறப்படுங்கள், பனு குறைதாவை நோக்கி செல்ல வேண்டியது இருக்கிறது. புறப்படுங்கள்,
பனு குறைதாவை நோக்கி செல்ல வேண்டியது இருக்கிறது. உங்களுக்கு முன்னால் நான் சென்று அவர்களுடைய கோட்டைகளை உலுக்குகிறேன் என்று ஜிப்ரயீல் சொல்லிவிட்டு புறப்படுகின்றார். குளிப்பதற்கு ஒரு மாத காலம் போர் மைதானத்திலே மிக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். தொழுகைக்கு அவர்களுக்கு அங்கு நேரமில்லை. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை தவறியது என்று சொன்னால், தொழுகையுடைய நேரம் தவறியது என்று சொன்னால், அந்த அஹ்சாபுடைய போரிலே லுஹர் தொழுகை அதனுடைய நேரத்திலே தொழ முடியவில்லை, அசருடைய தொழுகை அதனுடைய நேரத்திலே தொழ முடியவில்லை. அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த இக்கட்டான நிலை இருந்ததென்றால் அங்கு குளிப்பதற்கு எப்படி நேரம் இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். இரவு நேரத்திலும் என்ன நடக்கலாம் என்ற ஒரு அச்சத்திலேயே அவர்களுடைய அந்த காலம் கழிந்ததால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்து சுத்தமாகுவோம் என்று தயாராக கொண்டிருந்த போது ஜிப்ரயீலுடைய இந்த சப்தத்தை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே புறப்படுகிறார்கள். அறிவிப்பு செய்கிறார்கள் தங்களுடைய தோழர்களுக்கு மத்தியிலே, எல்லோரும் புறப்பட வேண்டும், அசரை நீங்கள் பனு குறைதாவிலே தான் நீங்கள் தொழ வேண்டும், யாரும் நீங்கள் மதினாவிலே தங்கக்கூடாது என்று சொன்ன போது யாராவது ஒரு தோழர், யாராவது ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மாத காலம் நாம் பட்ட கஷ்டத்தை நீங்கள் கண்டீர்களே, ஏன் இந்த போரை அடுத்த நாள் வைத்துக் கொண்டால் என்ன, இப்போதுதானே மதிய நேரத்திலே திரும்பி இருக்கிறோம் என்று யாராவது ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் விடத்திலே சளைத்துக் கொண்டார்களா, சலிப்படைந்தார்களா, அவர்கள் சொன்னார்களா அடுத்த நாள் செய்தால் என்ன, இரண்டு நாள் கழித்து செய்தால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவிப்பை கேட்டவுடன் எந்த நிலையில் அந்த தோழர்கள் இருந்தார்களோ அப்படியே புறப்பட்டார்கள். அவர்களுக்கு மத்தியிலே பனு குறைதாவை சென்றடைவதிலே கருத்து வேற்றுமை வந்ததென்றால் இபாதத்துடைய ஒரு விஷயத்தில் தான். அவர்களுக்கு மத்தியிலே அந்த பனு குறைதாவுக்கு அசருடைய நேரத்தில் சென்றடைவதிலே ஒரு கருத்து வேற்றுமை மாற்று அபிப்பிராயம் வந்தது என்று சொன்னால் அது இபாதத்துக்காக இபாதத்துடைய விஷயத்தில். சில தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் அசரை அங்குதான் தொழ வேண்டும் என்று, எனவே அசருடைய நேரம் முடிந்தாலும் சரி நாம் வழியிலே தொழக்கூடாது, பனு குறைதாவுக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து வாகனங்களை விரட்டி கொண்டு தங்களது நடையை வேகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இன்னொரு கூட்டம், கண்டிப்பாக நாம் அங்கே செல்ல வேண்டும், ஆனால் அசருடைய தொழுகை நேரமாகிவிட்டது, அங்கே செல்வதற்கு முன்னால் நேரம் முடிந்து விடலாம் என்று பயந்து வழியிலே சில தோழர்கள் அசரை தொழுதார்கள். யோசித்து பாருங்கள், தனக்காக வேண்டி, தன்னுடைய ஓய்வுக்காக, தன்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக, ஓய்வுக்காக, இன்பத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களிலிருந்து ஒரு தோழர் எஸ்கியூஸ், மன்னிப்பு கேட்டார்களா, யார் ரசூலல்லாஹ், நான் அடுத்த நாள் வந்து கலந்து கொள்கிறேனே, எனக்கு இவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதே. அதிலே கை வெட்டுப்பட்டவர் இருந்திருக்கலாம், அதிலே உடலெல்லாம் காயப்பட்டவர்கள் இருந்திருக்கலாம், எவ்வளவு வேதனைப்பட்டவர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் ஒருவர் கூட இப்படி ஒரு பதிலை சொல்லவில்லை. எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளைக்கு இணங்க புறப்பட்டார்களே. சகோதரர்களே, இதுதான் ஒரு மூமினுடைய நிலை. அவன் தன்னுடைய இபாதத்தை அல்லாஹ்வுக்காக தான் செய்யக்கூடிய அந்த தியாகத்தின் அந்த முடிவை மரணத்தை தான் ஆக்குவானே தவிர, அதை தவிர வேறு ஒரு காலத்தை இவன் ஆக்க முடியாது. ஏனென்றால் தன்னுடைய நபிக்கு நமது இறைவனுடைய கட்டளை இப்படித்தான் என்பதை அவன் புரிந்து வைத்திருப்பான். நபியே, உங்களுடைய மரணம் வரை நீங்கள் உங்களது ரப்பை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் நபிக்கு கட்டளை இட்டிருக்கிறான் என்றால் நமக்கு என்ன சகோதரர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகவேதான் ஒரு முஸ்லிமுக்கு இபாதத்தை ரமதானிலே மட்டும் கற்றுத்தரவில்லையே, ரமதானிலே அதிகப்படியாக வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். நோன்பை எடுத்துக்கொள்ளுங்கள், என்ன இந்த ஃபர்தான 30 நோன்புகளோடு நம்முடைய வாழ்க்கையிலே நோன்பு முடிந்து விட்டதா? அடுத்த ரமதானுக்குத்தான் நான் நோன்பு நோற்க வேண்டுமா? இல்லை சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய மறுமைக்காக எத்தனை நஃபிலான நோன்பை கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரத்திலும் வியாழக்கிழமையின் நோன்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து வியாழக்கிழமை நோன்பு நோற்பவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், வியாழக்கிழமை தொடர்ந்து நீங்கள் நோன்பு வைக்கிறீர்களே, அதில் என்ன ரகசியம் இருக்கிறது? ரசூலுல்லாஹ்வுடைய பதிலை பாருங்கள், அல்லாஹுவை அவர்கள் புரிந்ததின் அந்த அர்த்தத்தை பாருங்கள், ஆகிரத்தை அவர்கள் பயந்ததனுடைய அந்த அளவை பாருங்கள். சொல்கிறார்கள்,
அந்த வியாழக்கிழமையில் தான் அடியார்களுடைய அமல்கள் அல்லாவுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படுகின்றன. ஒரு வாரத்துடைய அமல்கள் அல்லாவுக்கு முன்னால் அந்த வியாழக்கிழமையிலே சமர்ப்பிக்கப்படுகின்றன. நான் ஆதரவு வைக்கிறேன், நான் நோன்பாளியாக இருக்கும் போது என்னுடைய அமல்கள் அல்லாவுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று. ஒரு நபி, ஒரு ரசூல், ஒரு உலுல் அஸ்முடைய ஒரு தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பணிவை, அந்த பயத்தை பாருங்கள். என்னுடைய அமல்கள் அல்லாவுக்கு முன்னால் வைக்கப்படும் போது ரசூலுல்லாஹுவை விட அதிகமான அமல் உள்ளவர் இந்த உம்மத்தில் ஒருவர் இருக்க முடியுமா? கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்குருல்லாஹ அலா குல்லி அஹ்யானிஹி, தங்களது எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவின் திக்ரிலே இருந்தவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட ஒரு நபி சொல்கிறார்கள், என்னுடைய அமல்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் வைக்கப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும். என்ன அர்த்தம் அதற்கு? அதன் மூலமாக நான் நோன்பிருக்கின்ற அந்த நோன்பு என்ற அந்த இபாதத்தின் மூலமாக, ஏனென்றால் மற்ற இபாதத்தை பொறுத்தவரை அது ஒரு நேரத்தில் இருந்து பின்னால் முடிந்துவிடும். தொழுகை என்றால் 15 நிமிடம், 10 நிமிடம். எனது இபாதத் அந்த வியாழன் பகலிலே எந்த நேரத்தில் அல்லாஹ்விற்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படுகிறது, அந்த நேரமெல்லாம் நான் இபாதத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு நோன்பை தவிர வேறு ஒரு இபாதத்தில்லை. ஏனென்றால் இந்த நோன்புதான் நாம் சஹரு செய்ததிலிருந்து இஃப்தார் செய்கின்ற வரை இபாதத்திலே இருக்கின்றோம். இவ்வளவு நீண்ட நேரமுடைய ஒரு இபாதத் நோன்பு. சொன்னார்கள், நான் வியாழக்கிழமை நோன்பு இருக்க ஆசைப்படுகிறேன், எனது அமல்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படும் போது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று. அதுபோன்று ரசூலுல்லாஹுடைய முஹப்பத்திலே இன்று எத்தனையோ சடங்குகளை, எத்தனையோ அநாகரிகங்களை, அனாச்சாரங்களை மக்கள் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய முஹப்பத் என்று ஷிர்கான மௌலூதுகளை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், பிதாத்தான மீலாது விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹுவின் மீது உண்மையான அன்புடையவர் என்ன செய்வார் தெரியுமா? இங்கே பாருங்கள், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹுவிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறீர்களே, நீங்கள் திங்கட்கிழமை தொடர்ந்து நோன்பு வைக்கிறீர்களே, இதனுடைய ரகசியம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த திங்கட்கிழமையில் தான் நான் பிறந்தேன், அந்த திங்கள் கிழமையில் தான் எனக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டது, எனக்கு வஹி இறக்கப்பட்டது, எனக்கு குர்ஆன் அருளப்பட்டது, அதற்கு நன்றி செலுத்துவதற்காக நான் அல்லாஹ்விற்கு ஒவ்வொரு திங்கள் கிழமையும் நோன்பிருக்க ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹுவின் மீது உண்மையான அன்பும் நேசமும் ஈடுபாடும் இருக்கும் என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள்? எங்களது நபி பிறந்த அந்த திங்கள் கிழமையிலே இப்படிப்பட்ட ஒரு காத்தமுல் அம்பியாவை, ஒரு ரஹ்மத்துல் ஆலமீனை, ஒரு ஈருலகத்திற்கே, உலக மக்களுக்கெல்லாம், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள படைப்புகளுக்கெல்லாம் அருளாக கொடுக்கப்பட்ட ரசூலுல்லாஹுவை இந்த நாளில்தான் அல்லாஹ் பிறக்க வைத்தான். இப்படிப்பட்ட ஒரு நபி கிடைத்ததற்கு அல்லாஹ்விற்கு நோன்பிருந்து நன்றி செலுத்துவோம். இன்று யாராவது அந்த ஒரு எண்ணத்திலே மீலாது மௌலூது கொண்டாடக்கூடியவர்கள் இதை செய்கிறார்களா? ஏன் இங்கே நோன்பிருப்பதிலே சிரமம் இருக்கிறது, பசித்திருப்பதிலே, பட்டினி இருப்பதிலே அங்கே சிரமம் இருக்கிறது, அங்கே அவர்களுக்கு கஷ்டம் இருக்கிறது, ஆனால் மௌலூது கொண்டாடுவதிலே என்ன இருக்கிறது? சுகம் இருக்கிறது, சுவையான சாப்பாடு கிடைக்கிறது, காசு கிடைக்கிறது. எப்படி பாருங்கள் மக்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள். நபியின் மீது அன்பு இருக்குமே, ஆனால் அந்த நபி கிடைக்கப்பட்ட நாளிலே அல்லாஹ்விற்காக நோன்பு வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நபியே திங்கட்கிழமை ஏன் நோன்பு வைக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்றைய தினத்தில் நான் பிறந்தேன், அல்லாஹ் என்னை இந்த பூமியிலே பிறக்க வைத்தானே, அன்றைய தினத்திலே எனக்கு வஹி கொடுக்கப்பட்டது, அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக இன்று யோசித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹுடைய முஹப்பத் நமக்கு வர வேண்டும் என்றால், அந்த ஒரு முஹப்பத்தை உணர வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட ஒரு இபாதத்திலே நம்மை ஈடுபடுத்தாமல் வெறும் வார்த்தைகளை கொண்டு, வெறும் வாதங்களை கொண்டு, பேச்சுகளை கொண்டு எப்படி வரும் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களின் வரலாறுகளை பார்க்கிறோம். அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடந்த ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நோன்பை வாழ்நாள் முழுக்க
ரமதானில் மட்டுமல்ல உபரியான நோன்புகளை தொடர்ந்து நோக்க வேண்டும் என்று சொன்னார்களோ? இந்த நோன்புடைய வகைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பிலே நஃபிலான நோன்புகளை பற்றி ஒரு சிறந்த தகவலை பார்க்கிறோம். சொல்கிறார்கள், அவுசானி ஹலீலி, எனது உற்ற தோழர் எனக்கு வசியத்து செய்தார், அறிவுரை சொன்னார். என்ன அறிவுரை தெரியுமா? என்ன அறிவுரை தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நண்பர் அபு ஹுரைராவுக்கு சொன்னது, அபு ஹுரைராவுடைய ஹலீல் அபு ஹுரைராவுக்கு சொன்னது, சொன்னார்கள், நான் தூங்குவதற்கு முன்னால் வித்ரு தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும் என்று, நான் ஒவ்வொரு மாதத்திலும் மூன்று நோன்புகள் வைக்க வேண்டும் என்று எனக்கு சொன்னார்கள். ஒவ்வொரு மாதத்திலும் மூன்று நஃபிலான நோன்புகள், ஒவ்வொரு மாதத்திலும் மூன்று நஃபிலான நோன்புகள் நோற்றுக்கொள்ளுங்கள் என்று எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். பிறை 12, 13, 14. இதை தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கக்கூடிய வழக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். பயணங்களாக இருந்தால் வேறு தினங்களிலே, ஒரு மாதத்தில் எப்படியாவது திங்கள் வியாழன் அதுபோன்று மாதத்தின் மூன்று நாட்கள், இப்படி பார்த்தால் ஒரு மாதத்தினுடைய சமபாதி அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நோன்பிலே கழிந்ததை பார்க்கிறோம். சகோதரர்களே, சில பயணங்களிலே விடுபட்டிருக்கலாமே தவிர மற்றபடி இதை தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கின்ற வழக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சம்பவத்திலே, இரவு தொழுகை என்பது இந்த ரமதானோடு முடியக்கூடிய ஒன்றல்ல. இரவு தொழுகை குர்ஆனிலே அல்லாஹ் மூமின்களுக்கு சொல்லும் பொழுது, வாழ்நாள் எல்லாம் குறைந்தபட்ச மூமின்களுடைய அந்த நிலை சுபுஹுக்கு முன்னால் சஹர நேரத்தில் எழுந்து அல்லாஹ்வை தொழுது இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவத்திலே அவர்கள் ஒரு கனவை பார்க்கிறார்கள், அதிலே நரகத்தை பார்க்கிறார்கள். தனது சகோதரி ஹப்சாவிடத்திலே சொல்கிறார்கள், அதை ஹப்சா ரசூலுல்லாவிடத்திலே சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பெரும் கனவை கண்ட அந்த அப்துல்லாஹ் இப்னு உமரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, நிஅமர் ரஜுல், அப்துல்லாஹ் ஒரு சிறந்த மனிதர், லவ் கான யுஸல்லி மினல் லைல், அவர் இரவிலே தொழ வேண்டுமே என்று சொல்கிறார்கள். இந்த ஒரு வார்த்தையை கேட்டதற்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த இறுதி மூச்சு வரை அவர்களுடைய இரவு வணக்கத்தை பற்றி அவர்களுடைய மகனார் சாலிம் சொல்கிறார்கள், என்னுடைய தந்தை இரவிலே மிக சொற்பமான அளவுதான் தூங்கும் வழக்கமுள்ளவராக இருந்தார். ஏன்? ரசூலுல்லா என்னை பார்த்து சொல்லிவிட்டார்கள், அப்துல்லா இரவிலே தொழ வேண்டுமே என்று. இப்படிதான் சகோதரர்களே, சஹாபாக்களுடைய செயல்களை பொறுத்தவரை ரசூலுல்லாவிடத்திலிருந்து என்ன படித்தார்களோ, ரசூலுல்லா இஸ்லாலி இஸ்லமிடத்திலிருந்து தனக்கு என்ன உபதேசத்தை கேட்டார்களோ அதை அப்படியே செயல்படுத்தும் வழக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள், உம்மு ஹபீபாவுடைய அறிவிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் 12 ரகாத்துகளை தொழுதால் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை என்று சொன்னார்கள். இதை கேட்டதிலிருந்து என் வாழ்நாளிலே நான் இந்த ரகாத்துகளை விட்டதில்லை என்று ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியார் சொல்கிறார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வணக்க வழிபாடும் இந்த இடத்திலே நினைவு கூற வேண்டிய ஒரு சிறந்த ஒரு முன் உதாரணம். சகோதரர்களே, எப்படி இபாதத்திலே அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள், நாம் எப்படி இந்த இபாதத்தை இன்று சடங்காக ஆக்கி வைத்திருக்கிறோம். ரமதானிலே மட்டும் வணங்கிவிட்டு ரமதானுக்கு பிறகு அல்லாஹ்வை மறக்கக்கூடியவர்கள், மஸ்ஜிதை மறக்கக்கூடியவர்கள், இபாதத்துகளை மறக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் இபாதத்தினுடைய சுவையை அறியாமல் ரமதானிலே சடங்குக்காக, சம்பிரதாயத்துக்காக, அல்லது ஒரு போலியாக தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளும் விதத்தில் தான் அந்த இபாதத்துகளை செய்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களுடைய தந்தை அம்ர் இப்னு ஆஸ் ஒரு சிறந்த குலத்திலே ஒரு பெண் எடுத்து திருமணம் முடித்து வைக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தனது மருமகளிடத்திலே வந்து தனது மகனை பற்றி விசாரிப்பார்கள், மகன் எப்படி இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்று. இப்படி விசாரிக்க விசாரிக்க பல நாள்கள் ஓடியும் அந்த மகளார் இறுதியாக என்ன சொன்னார் என்று சொன்னால், உங்களுடைய மகனாரோ ரொம்ப சிறந்த மனிதர், இரவில விருப்புக்கே வருவதில்லை. எந்த விருப்புக்கு? படுக்கை விருப்புக்கு வருவதில்லை, தொழுகையில் தான் இருக்கிறார். எந்த பிரச்சனையும் அவர் கண்டுகொள்வதே இல்லை, வணக்க வழிபாட்டில் தான் அவர் மூழ்கி இருக்கிறார். யோசித்து பாருங்கள், திருமணமாகி பல நாட்கள் ஆகியும் கூட தான் திருமணம் முடித்த மனைவியிடத்திலே ஒரு கணவன் அனுபவிக்க வேண்டிய ஒரு சுகத்தை கூட மறக்கின்ற அளவுக்கு சஹாபாக்களுடைய இபாதத் இருந்தது. இந்த நிலைக்கு அவர்கள் எட்டிய போதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த தோழர்களை சகஜ நிலைக்கு கொண்டு வந்தார்கள். இப்படி செல்லும் அளவுக்கு நம்முடைய மார்க்கம் சொல்லவில்லை, இந்த உலகத்திலே நீங்கள் வாழ வேண்டியதும் இருக்கிறது, இந்த உலகத்திலே நீங்கள் தேட வேண்டியதும் இருக்கிறது என்று. இப்படிப்பட்ட ஒரு நிலையை தன்னுடைய மருமகளார் தனது மகனை பற்றி அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னவுடன் என்ன செய்வது, என்ன உபதேசம் செய்வது ஒன்றும் புரியவில்லை. இன்று பலருடைய நிலைமை எப்படி இருக்கிறது? பலர் தங்களை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். என்னுடைய திருமண நாளிலே நான் சுபுஹ் தொழுகி ஜமாத்தோடு தொழுதனா? இன்று பலர் என்ன நினைக்கிறார்கள், திருமணம் ஆகிவிட்டால் ஜமாத்தே தேவையில்லை என்று, வீட்டிலேயே தொழுது கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். இன்னும் சிலர் திருமணம் ஆகிவிட்டால் சுற்றுலாவுக்கு செல்வது கட்டாயம், அதற்கு ஒரு பேர் வைத்திருப்பார்கள், அந்த பேரிலே சுற்றுலாவுக்கு செல்வது கட்டாயம், அப்படி சென்று விட்டால் பலருடைய தொழுகை எல்லாம் சுருட்டி வைத்து விடுவார்கள். வீட்டிலே சாமான்களை சுருட்டி வைத்தார்களா இல்லையோ, வீட்டிலேயே தொழுகைகளை சுருட்டி வைத்துவிட்டு அடுத்து அவர்கள் திரும்புகின்றவரை அவர்களது வாழ்க்கையிலே ஃபர்ளே இல்லை என்று சொன்னால் அடுத்து எதை சொல்வது? அப்படியே இருக்கும் என்று சொன்னாலும் எப்படி அவர்கள் ஜமாத்தோடு தொழுதது, எப்படி பேணுதலாக தொழுதது, வக்தோடு தொழுதது, நேரத்தோடு தொழுதது? இங்கே பாருங்கள், அல்லாஹ்வின் மீது அவர்கள் கொண்டிருந்த அன்பு, மறுமையின் மீது அவர்கள் கொண்டிருந்த அச்சம், மூத்த இறையச்சமிக்க நபித்தோழர்களிலே ஒருவராக கணிக்கப்பட்டிருந்தும் கூட தன்னுடைய அமல்களை அவர் பெரிதுபடுத்தினாரா? திருமணமாகி பல நாட்கள் ஆகியும் கூட மனைவியை ஏறிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய இறையச்சம் மிகைத்திருந்தது. தந்தைக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. உடனே தீர்வு தேடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இல் கரீபிஹி, அவரை என்னிடத்திலே அழைத்து வா, என்னை சந்திக்கவை என்று. அப்துல்லாஹி இப்னு அம்ர் அழைத்து வரப்படுகிறார், அழைத்து வருகிறார், தந்தை அழைத்து வருகிறார். கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல்லா எப்படி வணங்குகிறாய் என்று, எப்படி நோன்பு வைக்கிறாய்? யா ரசூலல்லாஹ், நான் எங்கே நோன்பை விட்டேன், ஒவ்வொரு நாளும் நோன்பில் தானே இருக்கிறேன். அடுத்து கேட்கிறார்கள், எப்படி குர்ஆன் ஓதுகிறாய்? யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு இரவிலும் ஒரு குர்ஆனை முடித்து விடுகிறேனே என்று சொல்கிறார்கள். எதிலே? உட்கார்ந்து ஓதுவதல்ல, நின்று கொண்டு தொழுகையிலே ஓதுவதை சொல்கிறார்கள். இன்று பலருக்கு ஒரு ஜுசு, அரை மணி நேரம் அல்லது 40 நிமிடம் உட்கார்ந்து கொண்டு சாதாரணமாக தொழுகைக்கு வெளியிலே ஓதுவதற்குள் அவர்களுடைய முதுகு நெளிவதை பாருங்கள், அவர்கள் விடுகின்ற கொட்டாயை பாருங்கள். ஏன்? ஷைத்தான் அவர்களது உடம்பிலே ஏறியிருக்கிறான், இப்லீஸ் அவர்களது சிந்தனையிலே குடிகொண்டிருக்கிறான், சோம்பேறித்தனமும் மறுமையின் அச்சமின்மையும் அவர்களது சிந்தனையெல்லாம் நிரம்பி இருக்கிறது. எனவேதான் குர்ஆனிலே அவர்கள் காட்டக்கூடிய அலட்சியம் அந்த அளவு இருக்கிறது. சகோதரர்களே, ஒரு ஜுசு பாதி, அதனுடைய சம பாதி ஒரு இடத்திலே உட்கார்ந்து அமைதியாக ஒரு சிந்தனையிலே தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய நோக்கங்களையும் ஒருங்கிணைத்து ஓதி பாருங்கள், எப்படிப்பட்ட இறையச்சம் பிறக்கும் என்று, எப்படிப்பட்ட ஈமானுடைய வலிமை ஏற்படும் என்று. முடியவில்லையே, ஏன்? அந்த அளவு துன்யாவை ஷைத்தானி சகவாத்துகளை நிரப்பி வைத்திருக்கிறோம். சகோதரர்களை, அல்லாஹ் பாதுகாப்பானார். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்ன சொல்கிறார்கள், இமாம் புகாரி பதிவு செய்கிற ஹதீஸ், அப்துல்லா நீங்கள் எப்படி குர்ஆன் ஓதுகிறீர்கள்? யார் ரசூலுல்லாஹ்விடத்தில் நேரடியாக சொல்கிறார்கள், மறைத்து பேச முடியாது, மாற்றி பேச முடியாது, ஏதாவது போய் சொன்னால் உடனே வகி இறங்கிவிடும், ஒவ்வொரு இரவும் ஒரு ஹத்மா செய்கிறேன் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா, அப்படி செய்ய வேண்டாம், மாதத்திற்கு 3 நோன்பு வை, மாதத்திற்கு 1 முறை குர்ஆனை ஹத்தம் செய். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் வாலிபராக இருக்கிறார்கள், சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவ்வளவுதானா, இவ்வளவுதானா? இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு பத்தாது, இன்னும் வேண்டும், என்னால் இன்னும் செய்ய முடியும். அப்படியா, வாரத்திற்கு 3 நோன்பு வை. என்ன சொல்கிறார்கள், மாசத்திற்கு 3 நோன்பு பத்தாது என்றால் வாரத்திற்கு 3 நோன்பு வைத்துக்கொள், 4 நாட்கள் நீ நோன்பு இல்லாமல் இரு. யார சூழலா, இவ்வளவா, இதுதானா, பத்தாவது யார சூழலா? சொல்கிறார்கள், அப்படியா, 2 நாட்கள் நோன்பு இல்லாமல் இரு, 1 நாள் நோன்பு வை. யார சூழலா, இதுவா, இவ்வளவு தானா? இல்லை யார சூழலா, இன்னும் அதிகம் எனக்கு வேண்டும். சொன்னார்கள், அப்படியா, இதுதான் கடைசி இல்லை, இதற்கு மேல் இல்லை, 1 நாள் நோன்பு வை, 1 நாள் நோன்பு இல்லாமல் இரு. இதுதான் எனது சகோதரர் தாவூதுடைய நோன்பு, இதுதான் ஒரு மூமினுக்கு, ஒரு இறை அடியானுக்கு அனுமதிக்கப்பட்ட நோன்பு, இதை விட அதிகப்படுத்தாதே. சரியா ரசூலல்லாஹ், எப்படி இவ்வளவு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு சொன்னார்கள், சரியா ரசூலல்லாஹ். அடுத்து குர்ஆன் ஓதுவது 1 மாதத்திற்கு 1 கத்தம், யா ரசூலல்லாஹ், இது ரொம்ப குறைவு யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள், 1 வாரத்திற்கு 1 கத்தம், யா ரசூலல்லாஹ், அதுவும் குறைவு அல்லாஹ்வுடைய தூதரே.
பிறகு சொன்னார்கள் ரசூல் சல்லா அலிஸ்லம், அப்படியா, மூன்று நாளைக்கு ஒரு முறை முடித்துக்கொள், மூன்று நாளைக்கு ஒரு முறை முடித்துக்கொள். பின்னால் காலத்திலே அப்துல்லா இபின் அமர் இபின் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு மூத்த வயதை தள்ளாத பருவத்தை அடைந்த பிறகு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே என்ன ஒரு வாக்கை கொடுத்தார்களோ அதை அப்படியே பேணி வந்தார்கள். வயோதிகத்தின் பலவீனத்தால் சில காலங்கள் நோன்பு வைக்க முடியாமல் போய்விட்டால் அந்த விட்ட நோன்பின் நாட்களை கணக்கிட்டு கொண்டு அவர்கள் பிறகு தங்களுக்கு சுகம் ஏற்படும் பொழுது அந்த நஃபிலான நோன்பை கதா செய்ய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். எப்படி பாருங்கள், இன்று அவர்கள் நஃபிலான நோன்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு வரையறுத்து கொடுத்த நஃபிலான வணக்க வழிபாடு, அதை அவர்கள் தவறவிட்டதற்காக அந்த நோன்பின் எண்ணிக்கைகளை கணக்கிட்டுக் கொண்டு அவர்கள் மற்ற நாட்களிலே வைக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இப்படித்தான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தர்மமாக இருக்கட்டும், குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், இரவு வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், ஏனைய நன்மைகளாக இருக்கட்டும், அவற்றை தொடர்ந்து நமது வாழ்க்கையிலே நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுவை சந்திக்கின்ற வரை நம்முடைய மரணம் நம்மை அடையும் போது அல்லாஹ்வுடைய இபாதத்துகளில் ஒரு இபாதத்திலே நாம் இருக்க வேண்டும். சகோதரர்களே, நமக்கு மரணம் நிகழும் பொழுது அல்லாஹ்வுடைய இபாதத்திலே, அது நோன்பிலோ அல்லது ஹஜ்ஜிலோ அல்லது ஜிஹாதிலோ அல்லது சுஜூதிலே ஏதோ ஒரு வணக்க வழிபாட்டிலே நாம் இருக்கின்ற நிலையில் நம்முடைய மரணம் நம்மை சந்திக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களது ரப்பை நீங்கள் சந்திக்கின்ற வரை, உங்களுக்கு மரணம் ஏற்படுகின்ற வரை நீங்கள் உங்களது ரப்பை வணங்கிக் கொண்டே இருங்கள் என்று. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை நாம் அடைய வேண்டும், நமது குடும்பத்தார்கள் அடைய வேண்டும். அதற்காக அல்லாஹ்வுடைய அச்சத்தை நமக்கு மத்தியிலே நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தார்களுக்கு ஆகிரத்தை கொண்டு அறிவுரை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை வணங்கி வழிபட்டு அவனுடைய அருளையும் அன்பையும் அடையக்கூடிய நல்ல மூமின்களாக ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லகும் ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.